ஹாய் கைஸ், சிகே கேமிங் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டீஷன் வரும். ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனீங்கன்னா, ரேங்கடு கேமில் வந்து பார்த்திங்கன்னா எது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஒரு 10 விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து போயா வந்து வாய்ப்பு கிடையாது. அதை நான் சொல்ல தான் போகிறேன். அது வந்து எப்படின்னு சொல்ல போகிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து இந்த தவறுகளை மட்டும் பண்ணாதீங்க. இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இல்லை, பாய் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பாயிண்ட்ஸ் ரொம்ப குறையும், சீக்கிரமாக வந்து ஹீரோய்க்கு போக முடியாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து 10 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு லைவ் இருக்குது, வாட்ச் பண்ண நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்னடி ஹீரோய்க்கு போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கு கேளுங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறதில்ல, கமெண்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்துக்காகவும் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் ஆகும். இது வந்து இந்த வீடியோ நான் இந்த வீடியோ வந்து எதுக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ நான் வந்து டைமண்ட் த்ரீயில் இருக்கேன், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ப்ளஸ் ஆகுது, அதுக்கப்புறம் மைனஸ் ஆகுது, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த 10 டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைமண்ட் டூவில் இருக்கீங்க, இப்போ வந்து உங்கள் ஸ்குவாட் வந்து எல்லாருமே டைமண்ட் டூவில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஒருத்தர் வந்து யாரும் ஹீரோயிக் பிளேயர் யாரும் கூப்பிடாதீங்க. ஏன் அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஹீரோயிக் பிளேயர் கூப்பிடும்போது உங்களுக்கு வர ஆப்போசிட் எனிமியும் வந்து ஹீரோயிக்லேருந்து கண்டிப்பாக வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து இப்போ நீங்கள் ஸ்குவாட் இருக்கீங்கன்னா எல்லாருமே டைமண்டில் இருக்கிறவங்க அது மாதிரி மட்டும் போங்க. யாரும் ஹீரோயிக் பிளேயரு ஹீரோயிக் ஸ்டார் பிளேயர் அது மாதிரி யாரும் கூப்பிட்டு போகாதீங்க. ஹீரோயிக் ஸ்டார் வேணால் கூட்டு போகலாம், ஏன்னா அதுக்கப்புறம் வரவங்களுக்கு அவங்க வந்து அதிகமாக யாரும் ஹீரோயிக் ஸ்டார் அதிகமாக இருக்க மாட்டாங்க, அதனால் வந்து நூப்பு வந்து அதிகமாக வருவாங்க, அதனால் ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து டிப்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராங்கடு கேம் விளாட்றீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெய்லி மிஷின் வந்து யாரும் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஏன்னா டெய்லி மிஷின்ஸு ஸ்கோர் இருக்குது ரேங்கடு கேமில், அது வந்து எண்டில் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் அதில் ஸ்கோர் ஏறும்போது தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ஸ்கோரு மேலே வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி மிஷின் ஸ்கோரு அப்படின்னு ஒரு மூணு இருக்கும் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதிகமாக ஏறும். அதனால் வந்து டெய்லி மிஷின் வந்து யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடாதீங்க. டெய்லி மிஷின் வந்து ரொம்ப முக்கியம். டெய்லி மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ரேங்கடு கேம் ஆடிட்டு டெய்லி மிஷின் கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். யாரும் வந்து கிளாசிக் கேம் இது பண்ணி கிளாசிக் யூஸ் பண்ணி டெய்லி மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது விஷயம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் வேணும். ஒரு ஸ்குவாடு இருக்கீங்கன்னா இப்போ வந்து இப்போ ரேங்கடு கேம்னா ஸ்குவாடோடு போகாதீங்க, இப்போ வந்து டியோ வந்து சூஸ் பண்ணுங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடோட வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கணும். ஏன்னா பிளான் வேணும் கண்டிப்பாக, வந்து ஒரு பிளான் இல்லாமல் எதுவும் முடிக்க முடியாது. ஒரு கண்டிப்பாக ஒரு பிளான் வேணும். உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு போங்க, தெரியாதவங்களை யாரும் கூப்பிட்டு போகாதீங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே மூணாவது இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்குவாடு வந்து பார்த்திங்கன்னா இறங்குற இடம் வந்து ரொம்ப முக்கியம். இறங்குற இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா இறங்குற இடம் வந்து நம்மளுடைய இதில் தாங்குது. ஏன்னா இறங்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்குவாடு வரும்போது அடிச்சுக்குவானுங்க, நிறைய பேர் அடிச்சுக்குவானுங்க. அடிச்சிக்கிற இடத்துல வந்து நம்மளால் ஒழுங்காக அடிக்கவும் முடியாது, எவனோ குறுகுல குறுகுல வந்து துந்து அடிச்சிடுவானுங்க. தேவையில்லாமல் நம்ம டெத் ஆகிற ஒரு இதாக வரும். அதனால் வந்து யாருக்கும் இறங்குற இடம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஃப்ளைட்டில் பாருங்கள் யா எத்தனை பேர் இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கம்மியாக யாரும் இறங்கலையோ அங்கே அந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நாலாவது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடை விட்டு பிரியக்கூடாது. ஓகே, அதுதான் இது, ஒரு ஸ்குவாடு வந்து ஒன்றா இருங்க. அப்படியே பிரிஞ்சாலையும் பக்கத்தில் வீட்டில் இது மாதிரி பக்கத்துலேயே இருங்க. எவ்வளோ உங்களால் இருக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்க முடியுமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்குவாடு பிரியும்போது ஒரு நாலு பேர் இன்னொரு ஸ்குவாடு வந்து அடிக்கும்போது வந்து நாலு மூணு பேரால் சமாளிக்க முடியாத கூட போகலாம். அதனால் வந்து ஸ்குவாடு வந்து என்றைக்கும் பிரியாதீங்க. ஸ்குவாடு பிரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும். ஏன்னா ஸ்குவாடு பிரிய பிரிய வந்து ஒவ்வொருத்தர் குறைய குறைய வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடும். ஏன்னா லாஸ்ட் ஜோனில் வந்து நிறைய பேர் மீட் பண்ணுவானுங்க, அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் வந்து ரொம்ப ஒளிஞ்சாடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் வந்து ரொம்ப அது மாதிரி யாரும் இது பண்ணிக்காதீங்க. ஓகே, அடுத்து அஞ்சாவது பார்த்திங்கன்னா காரு, ஜிப்லைனு, இந்த மாதிரி ஜீப்பு, அது மாதிரி மான்ஸ்டர் டக் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு காரு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக அடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஓப்பனில் வந்து யாருமே ஓடாதீங்க. ஓப்பனில் இருந்தாலும் எந்த பக்கம் தான் அடிக்கிறான்னு தெரியாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோன், அதாவது ஜோன் வந்து எந்த பக்கம் போட்டிருக்காங்க முக்கியமானது. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஜோன் வந்து எந்த பக்கம் இருக்குது, எங்கே போனால் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டு போங்க.
டீம்மேட் கூட பேசுங்க, ஃபஸ்ட்டு வந்து டீம்மேட் கூட பேசுங்க, டீம்மேட் கூட பேசி இங்கே போயிடலாம், இங்கே போனால் ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹில்ஸ், அதாவது இப்போ பிரிகேட்ரி மேப்லாம் வந்தீங்கன்னா அதில் நிறைய ஹில்ஸ் இருக்கும், அந்த ஹில்ஸில் டாப்புக்கு போகிறதுக்கு வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா வச்சிங்கன்னா டாப்புக்கு போகும்போது மேலே ஒருத்தர் ரன்னிங்கில் வரும்போது அவனை ஈஸியாக வந்து ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது, அதனால் வந்து டாப்புக்கு வந்து சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஸ்குவாடெல்லாம் போயிட்டுருக்கீங்க, அப்போ போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போகாதீங்க, உங்கள் ஸ்குவாட் மெம்பர்ஸ் கூட போங்க. ஸ்குவாட் மெம்பர்ஸ் கூட போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் எப்பவுமே வந்து உங்கள் ஸ்குவாடை கூட்டிகிட்டே போங்க. எங்கே போனாலே வந்து உங்கள் ஸ்குவாடை கூட்டிகிட்டே போங்க, உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், உங்களை எனிமி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஸ்குவாடோடே போங்க, யாரும் தனியாக போயிட்டு நான் லூட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகாதீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே அடுத்து, ஓகே அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டூ, அதாவது டைமண்ட் டூக்கு மேலே டைமண்ட் மொத்தம் டைமண்ட் போனாவே அதுக்கப்புறம் போகிற ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா டைமண்ட்ஸ் பிளேயர் வரும்போது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப பிளான் வேணும், இந்த நான் சொன்னதெல்லாம் இது பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோவும் ஒரு எப்படின்னா ஹீரோய்க்கு வந்து எப்படி ஸ்பீடாக வந்து ஹீரோய்க்கு போகிறது அப்படின்றதான ஒரு வீடியோ தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறான ஒரு டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும், எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நான் திரும்ப திரும்ப தான் சொல்லுவேன், ஒரு பிளான் வேணும், ஒரு உங்கள் ஸ்குவாடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்குவாடாக இருக்கணும். உங்கள் ஸ்குவாடு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் இறங்கி எத்தனை பேரும் இல்லை, ஒரு ஸ்குவாடு வரும்போது அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒளிஞ்சாடாதீங்க, யாரும் வந்து ஒளிஞ்சாடணுன்னு ரொம்ப ஒரு இது இல்லை, யாருமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆடாதீங்க. அதே மாதிரி வரவனை விடாதீங்க, எவன் வந்தாலையும் விடாதீங்க, அவனை வச்சு செஞ்சுருங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓகே ஓகே. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்குவாடில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து டவுன் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து அவங்கள வந்து யாரும் இது பண்ணாதீங்க, ரிவைவ் பண்ணாதீங்க, அந்த ஸ்குவாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவைவ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரிவைவ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து உங்களை லட்சணம் ஈஸியாக வந்து டீம்மேட்ஸ் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அதனால் வந்து யாருமே வந்து ரிவைவ் பண்ணாதீங்க, அந்த ஸ்குவாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிவைவ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அந்த எனிமியை வந்து அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும், ஏன்னா வரவனை விடக்கூடாது, அது சொல்லிகிட்ருக்கேன். ஓகே அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து லேண்ட்மேன் இருக்குன்னா லேண்ட்மேன் வந்து ஒரு பொறுப்பாக லேண்ட்மேன் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு இது வேணும். லேண்ட்மேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வீட்டில் தூரம், ஏன்னா அந்த வீட்டில் வந்து மூணு வாசல் இருந்துச்சுன்னா மூணு டோர் வந்து இன்சைடு உள்ளே மூணு டைம் மூணு இதில் உள்ளே வரலான்னு பார்த்தீங்கன்னா மூணு பேரும் வந்து லேண்ட்மேன் வைங்க, மாற்றி மாற்றி ஒரே ஒருத்தர் வைக்காதீங்க, மூணு பேரும் ஷேர் பண்ணுவீங்க, வச்சவங்க ஆப்போசிட் சைடில் போய் உட்காருங்க. இப்போ ரைட் சைடில் வச்சுனா நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் போங்க, ஏன்னா அடுத்த வைக்கும்போது உங்கள் டீம்மேட் வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது, நீங்கள் வச்ச லேண்ட்மேன் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், அதனால் வந்து நீங்கள் ஆப்போசிட் சைடில் உட்காந்து வந்து ரொம்ப சேஃபு. இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள், ஒரு டாப் 20 அதாவது டாப் 20 டாப் 15 வரையும் நீங்கள் எப்படி ஒன்று உள்ளே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாயிண்ட் ப்ளஸ்ஸு தான், மைனஸ் ஆகாது. டைமண்ட் டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஏன்னா ஒரு கில் ரெண்டு கில் வந்து இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்டே ஏற மாதிரி தெரியாது, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து டேமேஜ் கொடுத்தே ஆகணும், டேமேஜ் நீங்கள் கொடுத்து தான் வேறு வழி இல்லை. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம், டேமேஜ் கொடுக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேமேஜ் கொடுத்தாகணும். ஓகே அது மாதிரி நடுவில் தூந்து அடிக்கிறது அது மாதிரி நிறைய கிராஸ் ஃபயர்லாம் வரும், அதில் வந்து கிராஸ் ஃபயரில் வந்து கிராஸ் ஃபயர் வந்து எனக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க, கிராஸ் ஃபயரில் வந்து இறங்கி அடிங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் உங்களை கண்டுக்க மாட்டானுங்க, அவனுக்கு வந்து பயப்படுவானுங்க, பயந்துருவானுங்க, சொல்லப்போனால் உண்மையாகவே பயந்துருவானுங்க, இது ரெண்டு பக்கம் ஒரு ஸ்குவாட் அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. இந்த மாதிரி நான் ஓடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓப்பனில் வந்து என்றைக்கும் ஓடாதீங்க, இது வந்து சும்மா விளாண்ட ஒரு கேம் பிளே தான் இது. இந்த மாதிரி வந்து ஓப்பனில் ஓடாதீங்க, ஓப்பனில் ஓடினீங்கன்னா இப்போ ரைட் சைடில் ஒரு ஸ்குவாட் வரும், லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்குவாட் வரும்போது உங்களால் எதுவும் பண்ண முடியாது, கவர் எடுக்கிறது கூட இடம் இருக்காது, அதனால் வந்து ப்ராப்பராக வந்து ஜோன் கூட ஓடுங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஜோன் கூட ஓடும்போதே எங்கே ஓடனா எங்கே போய் இதெல்லாம் எங்கே போய் பிளான் பண்ணலாம், எங்கே போய் உட்காரலாம், எங்கே இருந்தால் இனிமே வரமாட்டாங்க, டாப் 10 வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போங்க, அப்படி கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டு போகிறதால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போயா கன்ஃபார்ம் தான். ஓகே இது மாதிரி டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே டிப்ஸ் வந்து அவ்வளோதான், இந்த மாதிரி டிப்ஸ் வந்து வேணும்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து நிறைய அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், உங்களுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் வேணும் இந்த மாதிரி எது இடலாம் சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் கமெண்ட் தான் யாரும் அதிகமாக பண்ணுறதில்ல, கமெண்ட் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய், லவ் யூ ஆல், ஓகே பாய்.